சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். உங்க பாட்டி பேசுறேன், இப்ப கேள்வி பதிலுக்கான பதில் சொல்றேன், கேட்டுக்கோங்க. தாரா சபிதா கேட்டிருக்காங்கப்பா, இந்த நூக்கல் கூட்டு மாதிரி சவுச்சவு அப்புறம் பீக்கங்காயில எல்லாம் கூட்டு செய்யலாமான்னு கேட்டிருக்காங்கப்பா. தாராளமா செய்யலாம்ப்பா. ஆனா இந்த பீக்கங்காய் சவுச்சவுக்கெல்லாம் சவுச்சவு கலப்பருப்பு போடலாம். பீக்கங்காய்க்கு போட்டால் நல்லாதான் இருக்கும். இருந்தாலும் அதுக்காக பீக்கங்காய்க்குலாம் நாங்கள்லாம் பாசிப்பருப்பு போட்டுதான் வச்சிருக்கோம். அதனால சொல்றேன், வச்சா நல்லாதான் இருக்கும். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. தாரா சபிதா கேட்டிருக்காங்கப்பா, வார்ப்பு சட்டியில சமைச்சப்புறம் வேற பாத்திரத்துல மாத்தி வைக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, அது சமைச்ச பிறகு வேற பாத்திரத்துல மாத்தி அப்படியே வச்சோம்னா கொஞ்சம் அந்த இரும்பெல்லாம் அதுல வந்து சேர ஆரம்பிச்சிடும். சேர்ந்து கொஞ்சம் நிறம் கம்மியாகும். கொஞ்சம் அந்த இரும்பு வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இரும்பு வாடை நம்ம செய்கிறப்ப சேர்ந்த இரும்பு சத்து வந்து நம்மளுக்கு போதும். இரும்பு சத்து சேரணும்னு தான் நம்ம இரும்பு சட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு ரொம்ப இருந்தால் நம்ம சாப்பிட முடியாமல் போயிடணும். அதனால் செஞ்சவொடனே செய்கிற வரைக்கும் ஏறுற இரும்பு சத்து போதும். அதை எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றிக்கங்க. முகி ஏழுமலை கேட்டிருக்காங்கப்பா, பைல்ஸுக்கு வந்து நான் ஒரு ஜூஸ் போட்டிருக்கேன், அதில் வந்து மிளகெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். அது வந்து காரம் இல்லையா? பைல்ஸுக்கு அந்த மிளகு சேர்த்தா எரிச்சலாக இருக்குமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் ஒன்றும் இல்லைப்பா, மிளகு காரம் வந்து உடம்புக்கு நல்லது தான். நீங்கள் இதெல்லாம் சாப்பிடும் போது உங்களுக்கு அது சரியாக தான் வரும். நீங்கள் நார்ச்சத்துள்ள காய் பழங்கள்லாம் சேர்த்துட்டு ஜூஸ் சாப்பிடுங்க. அந்த புண்ணு அரைச்சல்லாம் எரிச்சல் இருக்காது. உங்களுக்கு மிளகு வந்து குளிச்சு தான் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்லாம். வேறு வேறு நமக்கு மற்ற உணவுகள்லாம் நீங்கள் காரத்தை குறைச்சிக்கோங்க. இந்த காரம் உங்களை ஒன்றும் செய்யாது. நவீன் வாசு கேட்டிருக்காங்கப்பா, நரம்பு தளர்ச்சி ஜூஸை நரம்பு தளர்ச்சி வந்தவங்க தான் சாப்பிடணுமா, எல்லாரும் சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்காங்க. வந்தவங்களும் சாப்பிட்லாம், எல்லாரும் சாப்பிட்லாம். முன்னெச்சரிக்கையாக சாப்பிடுக்கலாம், நல்லதுதான். நரம்புகள்லாம் பலமாக இருந்தால் நல்லா ரத்த ஓட்டங்கள்லாம் நல்லா இருக்கும்ல, சாப்பிட்லாம்ப்பா. காயத்ரி நாகராஜர் கேட்டிருக்காங்கப்பா, டஸ்ட் அலர்ஜி, காலையில் தும்மல், மூக்கில் நீர் வரும், நீர்க்கோவை மாத்திரையே இரவில் 10 போட்டு தூங்கலாமா? இரவில் 10 போட்டால் சளி பிடிக்கும் என்று சொன்னார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டஸ்ட் அலர்ஜி காலையில் தூங்கி நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிக்கும் போது தான் தும்மலும் மூக்கொழுதல் வருது. அப்போ வந்து நீங்கள் படுத்துருக்க ரூமில் வந்து ஏதோ டஸ்ட் இருக்கு. காலையில் தான் நீங்கள் வந்து சளிப்பிடி தும்மல் வருது மூக்கொழுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு பகல்லாம் வரலை. அப்போ நீங்கள் படுத்துருக்க ரூமில் வந்து டஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கு. ரெண்டாவது காத்தோட்டம் 3 ஏரில் வெளிக்காத்து உங்களுக்கு வராமல் சுத்தமாக ஜன்னல்லாம் அடைச்சிட்டு படுக்கிறீங்க போல. அங்கே வந்து உங்களுக்கு வேற காத்தோட்டம் இல்லாததுனால உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காதனால இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. அந்த மொதல் அந்த ரூமை சுத்தம் பண்ணிடுங்க, காத்தோட்டமாக படுங்க. அப்படியெல்லாம் படுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலையில் எழுந்திரிச்ச உடனே வர்ற தும்மல் இந்த மூக்கில் தனியாக வடிகிறதுலாம் வடியாது. நீங்கள் வெளியே 3 ஏருக்கு வந்தோடனே அது சரியாக போகுதுல, எதோ யோசிச்சுக்கோங்க. அதுக்கு மீறி உங்களுக்கு சளி இருந்தால் நீங்கள் அந்த நீர்க்கோவை மாத்திரையை போட்டுக்கலாம். நீர்க்கோவை மாத்திரையில 10 போட்டுக்கலாம். 10 போட்டால் உங்களுக்கு சளி தான் விடும் ஒழிய சளி பிடிக்காதுப்பா. சராப்பு காதர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வெயிட் அதிகமாக இருக்குது என்ன செய்யன்னு கேட்குறாங்க. வெயிட் அதிகமாக இருந்தப்பா நீங்கள் சமைச்ச சாப்பாடவே 3 நேரமும் சாப்பிடாதீங்கப்பா. 1 நேரம் ஏதாவது 1 நேரம் சமைக்காத உணவு, இயற்கை உணவு, காய்கறி, பழம், இந்த ஊற வச்ச முளைக்க வச்ச இந்த பச்சை பயிறு, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க 1 நேரம். பாக்கி 2 நேரம் நீங்கள் சமைச்ச சாப்பாடை சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க, அரை வயிறு சாப்பிடுங்க. அரை வயிறு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க, நல்லா மென்னும் சாப்பிடுங்க. அரை வயிறு சாப்பிட்டாலே அது உங்களுக்கு பொறுமையாக மென்று சாப்பிட்டாங்களே, உங்களுக்கு அரை வயிறு சாப்பிட்டாலே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எக்ஸசைஸு, யோகா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் செஞ்சு பழகிக்கங்க. நல்லா வாக்கிங் போங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் சரியாக போகும். எண்ணெய் பலகாரங்கள்லாம் நிறையா சாப்பிடாதீங்க. கறி இந்த மீன் இதுகள்லாம் கொஞ்சம் ஆசைக்கு மீன்லாம் நல்லா சாப்பிடலாம். குழம்பு வச்ச மீன் சாப்பிடலாம், பொரிச்ச மீன் சாப்பிட வேண்டாம். குழம்பு வச்ச மீன்லாம் நல்லா சாப்பிடுங்க. இந்த கறியெல்லாம் சும்மா 1 துண்டு 2 துண்டு சாப்பிட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப எண்ணெய் பலகாரம் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். அப்பிப்பா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நூக்கல் கூட்டுக்கு தேங்காய் போடாமல் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக தானே போட்டு ஒரு கொதிக்க வச்சு இறக்குறோம். அதனால் இல்லை, தேங்காய் போடாமலும் செய்யலாம்ப்பா. நீங்கள் தாரா சபிதா கேட்டிருக்காங்க, ஆளி விதையை சேர்த்து நான் வந்து ஒரு பொடி செஞ்சுருக்கேன் இட்லி பொடி மாதிரி, அதுக்கு பெருங்காயம் போட வேண்டாமான்னு கேட்டிருக்காங்க.
போடுறதுனா போட்டுக்கலாம்ப்பா, அதனால ஒன்றும் இல்லை. அது வந்து வாயு பொருள் கிடையாது, அதில் கொஞ்சம் பருப்பு சேர்த்ததுனால போடலாமான்னு கேட்குறாங்க, போட்டுக்கலாம்ப்பா. அனு வினிதா கேட்டிருக்காங்க, 8 மாச கர்ப்பம், சீரகம் வெண்ணெய் அதை கலந்த வாட்டரு எப்போ குடிக்கிறது, நான் நைட்டு படுக்கும் போது குடிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நைட்டு படுக்கும் போது நான் குடிக்க வேண்டாம்ப்பா, நைட் படிக்கும் போது நீங்கள் பால் குடிச்சுக்கோங்க, மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகுத்தூள் பனங்கத்தூள் போட்டு பால் குடிச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 11-11.5 மணிக்கு பகலில் குடிங்கப்பா. முகமது இர்சாட்டுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சளி பொடியை தண்ணியில் கலந்து குடிக்கலாமான்னு. தண்ணியில் கலக்க வேணாம்ப்பா, தேனில் குழப்பி நக்குங்க. இல்லாட்டி தேன் இல்லை அப்படின்னா இந்த வெள்ளம் இருக்கு இல்லையா, இந்த கருப்பட்டி அதை நுணுக்கி வச்சு. உங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால எப்படி கேட்குறீங்களோ என்னமோ எனக்கு தெரியல. தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சு வேணா, நம்ம காப்பி மாதிரி அதை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி வேணா, கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி வேணா குடிச்சு பாருங்க, சுகர் இருந்தா. கேட் ஹவுஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, எனக்கும் என் மகளுக்கும் கெண்டக்காய் இழுக்குது, இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொத்தவரங்காய் ஜூஸ் குடிக்கலாம்ப்பா, நீங்கள் நைட்டில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கோங்கப்பா, உங்களுக்கு உடம்புல சத்து இல்லைப்பா, அதனால தான் நீங்கள் இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் குடிங்க, கொஞ்சம் தெம்பான சாப்பாடும் சாப்பிடுங்கப்பா, நைட்டில் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுங்க, நைட்டில் பசி எடுத்தால் கூட ஒவ்வொருத்தருக்கு வந்து கெண்டக்காய் இழுக்கும், அப்படி சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க, சொல்லிக்கிட்டுதான்ப்பா இருக்கேன், நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன், அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா, அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.